ரஜினிகாந்த் அவர் எப்படி வந்துட்டு போறாரு? அவரு ஏதோ நடிக்கணுங்கிற மாதிரி வராருங்க. என்ன புரியல? படத்துல இருக்கணுங்கிறத வராரு. சும்மா வந்துட்டு போறாரா? அவர் இனிமே யாரும் தயவுசெய்து சங்கின்னு சொல்லாதீங்க. அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர் தான். அவங்க செவத்துக்கு அடிச்சுப்பாங்க, இவங்க தேர் கடிச்சுப்பாங்க, அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, தூங்கிட்டோம் ப்ரோ. என்ன சொல்றீங்க? அந்த அளவுக்கா இருக்கு விஷ்ணு விஷால் விக்ராந்த்? அது பாக்கல, அது பாக்கலையா? ரஜினிகாந்த் விஷ்ணு விஷாலுக்கு தான் படம். அவருதான், அவருக்கு தான் படம். சூப்பர் ஸ்டார்லாம் வந்துட்டு போறாரு. சூப்பர் ஸ்டார்லாம் சைடு சைடுங்களா? ஆமா. சோ அவரோட என்ட்ரி இந்த மாதிரி இல்ல இல்ல, அவர்தான் கொஞ்சம் ஃபேமிலி மேட்டர் மாதிரி போகுது. ஓகே. காமெடி ஏதாச்சும் படத்துல? இல்ல, காமெடி எல்லாம் காமெடி இல்லைங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கு? இல்ல, விஷ்ணு விஷாலுக்கு நல்லா இருக்கு. ஓகே ஓகே. சோ படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ராமாய் ஆக்டிங், செந்தில் ஆக்டிங், ரஜினி ஆக்டிங், எல்லாரும் ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. தலைவரோட கெட்டப்பதில் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. மாசா காட்டிருக்கிற இதுலயும். ஓகே ஓகே. இதுல ஃபேமிலி ஸ்கிரிப்டடா இல்ல எந்த மாதிரி? ஃபேமிலி ஸ்கிரிப்டட் தான். ஃபேமிலி இருக்கு. காமெடி படத்துல காமெடி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஊர் மக்கள், இந்து முஸ்லீம் சூப்பரா காட்டிருக்கிறாங்க. ஒற்றுமை. உங்களுக்கு மேடம் எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்கீங்களா? படத்துல காமெடி ஏதாவது? காமெடி சும்மா சின்ன சின்ன காமெடி தான் இருக்கும். பெருசா அந்த மாதிரி இருக்கு. சாங்ஸ் நார்மலா தான் இருக்கு. நார்மலா சொல்லிக்கிற மாதிரி. ஏ ரகுமான் மியூசிக். அந்த பிஜிஎம் நல்லா இருக்குங்களா? பிஜிஎம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரி, தேங்க்ஸ். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஓகே. உங்களுக்கு விஷ்ணு விஷால் விக்ரம் சூப்பர் ஸ்டார் என்ன மாதிரி வந்துட்டு போறாரு? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. தலைவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தலைவர் இல்லனா, நாங்க அது எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு படம் இல்ல. அந்த அளவுக்கு படம் ஓகே எடுத்திருக்காங்க, பட் ஆனா தலைவர் அந்த அளவுக்கு காமிக்கல. ஓகே. விஷ்ணு விஷால் விக்ரம் ரெண்டு பேத்துக்கு எப்படி சூப்பரா இருக்கு? அவங்களுக்கு எல்லாம் தலைவருக்கோசரம் வந்த படத்துக்கு தலைவர் தான் இல்ல. அந்த தலைவரே இல்லையா? ஆனா அவர் வச்சுதான் மேஜரா பாத்தீங்கன்னா ட்ரைலர் தான் காட்டியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா அவர் இல்ல, நாங்க நினைச்சு வந்த அளவுக்கு ஃபுல்லா இல்ல. செகண்ட் ஆஃப் ஏதோ ஒன்னு ரெண்டு சீன் தான் வந்துட்டு போனாரு, அவ்வளவுதான். வேற எல்லாம் உங்க படத்துல காமெடி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கு? அதெல்லாம் இல்ல ஜி. சரி, ஒரு ரெண்டரை மணி நேரம் உட்காந்து பாக்குற அளவுக்கு ஸ்கிரிப்டா இருக்கு. ஒரு நேரம் உட்காந்து பாக்கலாம், பட் ஒன் டைம் பாக்கலாம். விஷ்ணு விஷால் விக்ராந்த் ரெண்டு பேத்துக்கு எப்படி ஈக்குவலா இருந்ததா ஸ்கிரீன் பிரசன்ஸ்? விஷ்ணு விஷால் விக்ராந்த் அது பாக்கல, அது பாக்கலையா? யார் படத்தை பார்த்த? ரஜினி. ரஜினி ரஜினி எப்படி இருந்தாரு? வந்துட்டு போனாரு, எப்படி இருந்தது? மாசா இருந்ததா? படத்துல காமெடி இருக்கா? பிஜிஎம் சாங்ஸ்லாம் அதெல்லாம் ஒரு வாட்டி பார்க்கலாம். ஒரு வாட்டி, ஒரு வாட்டி எப்படி இருக்கு? ஃபேமிலி ஓரியண்டடான ஸ்கிரிப்டா? ஃபேமிலி ஸ்கிரிப்ட் தான். ஒரு வாட்டி பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். ரஜினி கொஞ்சம் நிறைய இருந்தா நல்லா இருந்தது. நல்லா இருந்தா கம்மியா தான் ஒரு போர்ஷன் இருக்குங்களா? சும்மா வந்துட்டு போற மாதிரி இருக்குங்களா? ஓகே. விஷ்ணு விஷால் விக்ராந்த் அவங்களோட போர்ஷன் எப்படி இருக்கு? அது ஈக்குவலா தான், ரெண்டு பேருக்கு ஈக்குவலா தான் போட்டு. மியூசிக்ஸ் ஐயா ரகுமான் மியூசிக் நல்லா இருந்தது. நல்லா மியூசிக் சரி நல்லா பண்றேன். ரஜினிகாந்த் அவர் எப்படி வந்துட்டு போறாரு? அவர் ஏதோ நடிக்கணுங்கிற மாதிரி வராருங்க. என்ன புரியல? படத்துல இருக்கணுங்கிறத வராரு. சும்மா வந்துட்டு போறாரா? ட்ரைலர்லாம் அவர்தான் மேஜரா காட்டினாங்க. அப்படிங்கிற பட்சத்துல வந்துட்டு அவரோட போர்ஷன் எந்த மாதிரி இருக்கு? உங்களுக்கு படம் பார்க்கலாம், மறுபடியும் ரெண்டா டைம் பார்த்தா வேணா கதை எது புரியுதான்னு சொல்லலாம். புரியுதான்னு அவ்வளோதான். சரி, ஓகே. உண்மையான படம் சார். ஓகே. உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு படம் அவர் எங்களுக்கு கொடுத்தது எங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி தான். ஓகே ஓகே. இந்த மாதிரி அவர் எதிர்பார்க்கல, அவர் சொல்லி சொன்ன மாதிரி தான் செஞ்சுருக்கிறார். இந்து முஸ்லீம் கிறிஸ்டன் மூணு பேர்த்துக்கும் பொதுவாக தான் அவர் இருக்கிறார். அவரை இனிமேல் யாரும் தயவுசெய்து சங்கின்னு சொல்லாதீங்க. அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர் தான். ரஜினி ரசிகராக இல்லாதவங்க கூட இந்த படத்தை பார்த்தா ரஜினி ரசிகராக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பர் படம். எல்லா மக்களும் பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். பார்த்தா மனசு சந்தோஷமும் துயரமாகவும் வர அளவுக்கு இருக்குது. கபில் தேவ் வர சீனும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை சொல்லிட்டு போனீங்க. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் போர் அடிக்க மாதிரி தான் இருக்கும். அப்புறம் செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. அப்புறம் ஓவரால் தலைவரோட போர்ஷன் இதில் எப்படி இருக்குது? தலைவர் தான் ஃபுல்லாக வராருல்ல.
ஃபுல்லாக வராரா? கேமியோன்னு சொல்லிட்டு அவரும் தான் படம் ஃபுல்லாக வராரு. நல்லா இருக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அவருக்கு எந்த வேலையும் இல்லை, செகண்ட் ஹாஃபில் தான் அவருக்கு வேலையே. செகண்ட் ஹாஃபில் தான் அவருக்கு வேலையாவா? ஓகே. விஷ்ணு விஷால் விக்ரம் அவங்க போர்ஷன் இப்படி ஈக்குவலாக இருக்கா இல்லை எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க? அவங்க வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து ஜாயின்ட் ஆகிறப்போ தான் நல்லா இருக்கு, கதையே நல்லா இருக்கு. அது வரையுமே எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க? 10 minutes தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். லாஸ்ட் 10 minutes. ஆமாம், அதனால தான் கருத்து ஊசி போடுறாங்க. அது கரெக்டாக இருக்கு. கருத்து ஊசிங்களா? நிறைய இருக்கு, நிறைய. சரி ஓகே. காமெடி படத்தில் காமெடி அந்த மாதிரி இருக்கு? காமெடி வந்து அந்த இவர் என்னது, இவர் யாரு, அரசியல் இருக்கும், அத வச்சுதான் பண்ணுவாங்க. பட் ஆனா கதை நல்லா இருக்கும். கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. சாங் கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளோதான். நம்ம சாங்லாம் நம்ம அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. இதை ஏஆர் ரஹ்மான் படத்தெல்லாம் ஓவரால் படம் எப்படி இருக்குங்க? செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்கள் பல்ல கடிச்சுட்டு உட்காந்து பார்க்கணும், அவ்வளோதான். அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு ஓவரால் படம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் ஜவு மட்டை மாதிரி இழுத்துட்டு இருக்கோம். செகண்ட் ஹாஃப் ஓகே 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 இருக்கு. சரி ஓகே, தேங்க்யூ. ஆனால் அவனும் அடிச்சிக்காமல் இருந்தால் சரி, அடிச்சிக்காமல் இருந்தால் சரி, எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். அவனை இதுதான் இந்த படத்தோட கதை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே மக்களே, ரிவ்யூ கேட்டங்க. முடிஞ்சளவுக்கு பப்ளிக்கிட்ட வந்து ஆடியன்ஸ் கிட்ட கேட்டோம். ஒரு கலவையான விமர்சனம் தான் அந்த படத்துக்கு வந்திருக்கு. சில நல்லா இருக்குங்கிறாங்க, சில வந்து ரொம்ப நேரம் படம் வந்து ஜவு டைம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சூப்பர் ரஜினிகாந்தோட போர்ஷன் வந்து ரொம்ப கம்மியான போர்ஷன், பெரிய ஒரு இம்பாக்ட் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் படம் பார்த்ததுனா படம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க கமெண்ட். ஓகே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் ஸ்டுடியோ 222. இந்த கேமரா டிஓபி ஆரியோட நான் சந்திர நட்ராஜ். டாட்டா.